மாலைமுரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்றமுடைய இந்த மார்கழி மாதத்திலே விஷ்ணு சித்தன் கோதை அருளிய திருப்பாவை பிரபந்தத்தில் தமிழமுதை பருகுவோம். இன்றைய தினம் திருப்பாவையின் 18வது பாசுரம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தன கான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான், பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்களில் மிக மிக முக்கியமானவரான ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசியான இளையாழ்வார் என்றும் எம்பெருமானார் என்றும் உடையவர் என்றும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்றும் புகழப்படக்கூடிய பகவத் ராமானுஜருக்கு மிக மிக பிடித்தமான திருப்பாவை பாசுரம் இது. மேலும் அவருக்கு திருப்பாவை ஜீயர் என்கிற பெருமையை தேடித்தந்த பாசுரமும் இந்த பாசுரமே. நேற்றைய தினம் அம்பரமே தண்ணீரே என்று தொடங்கி ஆண்டாள் கோஷ்டியினர் முதலில் நந்தகோபரையும் யசோதையையும் எழுப்பினார்கள். பலராமரையும் முன்னிட்டு கொண்டு கண்ணபிரானை எழுப்பினார்கள். ஆனாலும் கண்ணபிரான் திருப்பள்ளி எழுந்திருக்கலை. உடனே இவர்கள் புரிந்து கொண்டார்கள், தாயார் காலை பிடித்தால்தான் பகவானுடைய அருள் கிடைக்கும், அதனால் நாம் இந்த பாசுரத்தில் நப்பினையின் கால்களில் விழ வேண்டும் அப்படின்னு புரிந்து கொண்டார்கள். சரி, தாயார் காலில் விழணும்னா மகாலட்சுமி சந்நிதிக்குன்னா போகணும், நப்பின்னை காலில் விழலாமா அப்படின்னு கேட்டா, வைகுண்டத்துல தான் மகாலட்சுமிக்கு ஏற்றம், இதுவோ ஆயர்பாடி கோகுலம், இங்கே ஆயர் மகளான நப்பின்னைக்கு தான் ஏற்றம், ராமாவதாரத்தில் ஸ்ரீதேவிக்கு ஏற்றம், வராக அவதாரத்தில் பூமாதேவிக்கு முக்கியத்துவம், இதுவோ கிருஷ்ணாவதாரம், இதில் ஆயர் பாவையான நப்பின்னையே பிரதான மகிழ்ச்சியாக இருக்கிறாள், அதனால் நப்பின்னையை தாழ்பற்றுகிறார்கள் இவர்கள். நப்பின்னையை பிடிக்கும் போது அவளுக்கு மிகவும் பிடித்தவரை கொண்டு ஆரம்பிக்கணும். அவளுக்கு அவளுடைய மாமனார் நந்தகோபர்னா மிகவும் இஷ்டம், அதனால முதல்ல நந்தகோபருடைய பெருமையை சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னா, கண்ணபிரானுக்கே அவனை வாசுதேவ கிருஷ்ணன்னு கூப்பிடுறதை விட நந்தலாலான்னு கூப்பிட்டால் மிகவும் பிடிக்கும். அதை தெரிந்து கொண்டுதான் ஆண்டாள் திருப்பாவையின் முதல் பாசுரத்திலேயே நந்தகோபன் குமரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாள். இந்த பாசுரத்திலேயும் அந்த நந்தகோபரின் சம்பந்தத்தை உறவையிட்டு நப்பின்னையை கொண்டாடுகிறாள். இந்த பாசுரம் 18வது பாசுரம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வழியன் நந்தகோபாலன். உந்து மதகளிற்றன், நந்தகோபருடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, மதம் பிடித்த யானையை கைகளாலேயே உந்தி தள்ளக்கூடியவர். சில சமயம் பசுமாடுகள்லாம் குறுக்க நின்னா, வழியில பாதையில நின்னா அந்த பசுமாடுகளை கையால உந்தி தள்ளுவார்கள் சிலர். ஆனால் இவரோ மதம் பிடித்த யானையை கூட கையால் உந்தி தள்ளக்கூடிய பலம் உடையவர். உந்து மதகளிற்றன். சரி, இந்த நந்தகோபரோ ஆயர், அப்படி இருக்கும்போது இவரிடத்துல ஆணிரைகள் தானே இருக்கும், யானைகள் எங்கிருந்து வந்தன அப்படின்னு கேட்டால், இந்த நந்தகோபருக்கு வசுதேவர் உயிர் நண்பர், அவருடைய சொத்தெல்லாம் இவருக்கும் உண்டு, அதனால யானைகள் இவரிடமும் இருந்தன, அவருடைய யானைகள் இவருடைய சொத்து. மேலும் கண்ணனையே ஒரு யானை குட்டி அப்படின்னு சொல்றது உண்டு. தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் அப்படின்னு திருமங்கையாழ்வார் 4 திவ்யதேச தெய்வங்களையே யானைகள் அப்படின்னு கொஞ்சுகிறார். தென்னானாய், அழகர் கோவில்ல இருக்கக்கூடிய சுந்தரபாகு பெருமாள் அவர் ஒரு யானை, வெங்கடாச்சலபதி வடக்கு மலையான் அவரும் ஒரு யானை, ஸ்ரீரங்கம் ரெங்கநாயக்கன் ஒரு யானை, திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளும் ஒரு யானை, இப்படி 4 திக்கஜங்களாக 4 திவ்யதேச தெய்வங்கள் உள்ளன. அதுபோல இந்த ஆயர்பாடியில் ஒரு யானை குட்டி கண்ணன், அந்த யானையையும் நியமிப்பவர் நந்தகோபர். அதனால் உந்து மதகளிற்றன், ஓடாத தோள்வழியன், தோற்று போகாத தோள்வலிமை உள்ளவர், அப்படி ஒரு வீரர் நந்தகோபர். இவருடைய தோல் வீரத்துக்கு அஞ்சிதான் கம்சன் இந்த கோகுலத்துக்கு படையெடுத்து கொண்டு போர் புரிய வரவில்லை, அதனால அவன் வஞ்சனையா கண்ணனை கொல்லணும் அப்படின்னு ஒரு அசுரர்களா அனுப்புகிறான். அப்பேற்பட்ட தோல் வீரம் உடையவர் நந்தகோபர், ஓடாத தோல்வழியன். நப்பினையினுடைய தோல் அழகுல கண்ணன் ஈடுபடுவான், கண்ணனுடைய தோல் அழகுல மற்ற அவ்வளவு பெண்களும் ஈடுபடுவார்கள். ஆனால் ஆண்டாள் என்ன பண்றா? அந்த நப்பின்னை கண்ணன் இருவரையும் காக்கக்கூடிய நந்தகோபர் தோல் வீரத்துக்கு பல்லாண்டு பாடுறாள். ஏனால் இவள் பெரியாழ்வார் பெண்ணாச்சே, பல்லாண்டு பாடுவது இவளுக்கு சொந்த சொத்து, பரம்பரை சொத்து. அதனால ஓடாத தோல்வழியன் இந்த கண்ணபிரான் கம்சனுடைய யானையையும் கொன்றான், மல்லர்களையும் கொன்றான். அதை தெய்வமார்ந்து அவன் செய்யல, நந்தகோபர் பிள்ளை அப்படிங்கிற வீரத்தினாலேயே அதை பண்ணிவிட்டான். அப்பேற்பட்ட நந்தகோபருடைய பிள்ளை கண்ணன், அதனால் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன். இவ்வளவு பெருமை இருந்தா கூட இந்த நந்தகோபன் நாங்கள்லாம் பேர் சொல்லி கூப்பிடும்படி, பெண்கள் ஆயர் சிறுமிகள்லாம் நந்தகோபா அப்படின்னு பேர் சொல்லு கூப்பிடும்படியாக மிகவும் எளிமையாக பழகுபவன். நந்தகோபன் மிகவும் சுலபமாக பழகுபவன். கண்ணனும் பசுக்கள் கன்றுகள் வரை தன்னை தாழவிட்டு எளிமையாக பழகுபவன். ஆனால் நப்பின்னாய், நீ எப்படி இருக்க? மிடுக்கா இருக்க. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், உனக்கு நந்தகோபர் மருமகள்ங்கிறதே ஒரு கர்வம் போல இருக்கு. ஏன்னால் இந்த நப்பின்னையினுடைய அப்பா பெயர் கும்பகன், அம்மா பெயர் தர்மத்தை, அண்ணன் பெயர் ஸ்ரீதாமா. இந்த யசோதைக்கு இந்த கும்பகன் இவர் தம்பி உறவு முறை. அதனால கும்பர் மகளே அப்படின்னு இந்த நப்பின்னையை கூப்பிடுறதை காட்டிலும் நந்தகோபன் மருமகளே அப்படின்னு கூப்பிட்டால் இவள் சந்தோஷப்படுவாள். அதை தெரிந்து கொண்டு கோதை கூப்பிடுகிறாள். நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறாள். நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு இவள் கூப்பிட்ட உடனே என்ன ஆகிவிட்டது? அந்த ஊர் பெண்கள் அவ்வளவு பேர்களும் திரும்பி பார்த்தார்கள். ஆண்டாளுக்கு திக்குன்னு ஆயிடுத்து. அடாடா, நம்மளால இந்த ஊர்ல ஒரே ரகலை ஆயிடும் போல இருக்கே. இந்த ஊரில் கண்ணன் அருளுக்கு தப்பின ஒரு பெண்ணும் இல்லை போல இருக்கிறதே. இவ்வூரில் கண்ணனுடைய அருளுக்கு தப்பின ஒரு பெண்ணும் இல்லை, அப்படி ஒரு துர்பாகியவதி யாருமே இல்லை. அதனால நந்தகோபாலன் மருமகளேன்னு உறவை சொல்லி கூப்பிட்டா எல்லாரும் திரும்பி பார்க்கிறார்களே, நம்மால இங்க ஒரு வம்பு வேண்டாம், பேர் சொல்லியே கூப்பிட்டுடலாம், நப்பின்னாய் அப்படிங்கிறாள். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் இப்படி கூப்பிட்ட உடனே இவர்களே கத்தி விட்டு ஓய்ந்து விடுவார்கள் அப்படின்னு நப்பின்னை மௌனமாக இருந்தாள். கொஞ்ச நேரம் கூப்பிடுவார்கள், அப்புறம் அவர்களே போயிடுவார்கள் அப்படின்னு மௌனமாக இருந்தாள். நீ மௌனமா இருந்தாலும் உன்னுடைய நறுமணம் உன்னை காட்டி தருகிறது. கந்தம் கமழும் குழலி, உன்னுடைய அந்த கூந்தலிருந்து ஒரு வாசனை வருகிறது, அது உன்னை காட்டி தருகிறது. சர்வகந்தகா சர்வரசகான்னு பகவான் போற்றப்படுகிறார். எல்லா நறுமணங்களுக்கும் இருப்பிடம் பகவான். அந்த பகவானும் கண்ணனாயிருந்து உன்னுடைய அந்த கூந்தல் நறுமணத்தில் மயங்குகிறான். அப்படிப்பட்ட அந்த வாசனை இருக்கு. நாங்கள்லாம் மலரிட்டு நாமுடியோம்னு நோன்பு செய்கிறோம், ஆனால் நீயோ மலர் மனம் வீசிக்கொண்டு திகழ்கிறாய். எதுவுமே நல்ல பதார்த்தத்தை தனியா சாப்பிடக்கூடாது. ஏகஸ்வாதுன புஞ்சீத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. கண்ணன் அப்படிங்கிறது ஒரு சர்க்கரை பாகு, ஒரு அக்கார வடிசில் வெள்ளை கட்டி. அந்த பதார்த்தத்தை நீ தனியா சாப்பிடலாமா? எங்களையும் அழைத்து கொண்டு எங்களுக்கும் பகுத்துண்டு பல்லுயர் ஊம்புதல் அப்படின்னு பண்ண வேண்டாமா? எங்களுக்கெல்லாம் தர வேண்டாமா அந்த கண்ணனை? மேலும் நீ கண்ணனை பூஜிக்கும் போது எங்களையெல்லாம் உனக்கு மாலை சந்தனம் இது போல வைத்து கொண்டு பூஜை செய்வாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், இந்த பாக்கியத்துக்காக உன்னுடைய கதவை திறப்பாய், எங்களுக்கு இந்த சௌபாகியத்தை தருவாய் அப்படின்னு கேட்க இவளோ மௌனமாக இருந்தாள். உடனே வந்தெங்கும் கோழி இழைத்தனகான். அப்போ நப்பின்னை கேட்கிறாள், நடுராத்திரிக்கு வந்து எதுக்கு இவ்வாறு எழுப்புகிறீர்கள்? விடிந்த பிறகு வாருங்கள், செல்லுங்கள் அப்படின்னு நப்பின்னை சொல்லுகிறாள். கோழியே கூவியாச்சு, பொழுது விடிஞ்சாச்சு, அதெல்லாம் ஜாம கோழி அப்படிதான் கூவும். வந்து எங்கும் கோழி அழைத்தனக்கான், கோழி குளமே வந்து கூவுகிறதே. ஒன்னு கூவினா அப்படிதான் எல்லாம் கிளம்பிடும், உங்களை போலதானே அதுவும். அதனால பொழுது விடிந்த பிறகு வாருங்கள். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். சரி, கோழிகளை தான் நம்பல, மாதவி பந்தல்ல குயிலினங்கள்லாம் கூவுகின்றன பார், அதுங்களுக்கெல்லாம் ராத்திரி தூக்கம் வந்திருக்காது, அதனால கூவுகிறது. அப்படி இல்லை, இந்த குயில்களுக்கெல்லாம் மாதவி பந்தல்னா ரொம்ப இஷ்டம். மாதவி பந்தல்ல இருந்தாலே நன்றாக ஓய்வெடுத்து தூங்கும். அந்த குயில்களே எழுந்திருந்து கொண்டு கூவுகின்றன. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின. இப்போ எப்படி ஆகிவிட்டது நிலைமை அப்படின்னா, கீழே கோழிகள்லாம் கூவுகின்றன, மேலே குயில்கள்லாம் கூவுகின்றன, நடுவுல நாங்கள்லாம் கூவுறோம். ஆனால் இவ்வளவு கூவுதலையும் தாளாட்டாக நினைத்து கொண்டு நீ கண்ணபிரானோடு சயன சேவை செய்கிறாய். இந்த எங்களுக்காக வராத போனாலும் இந்த கூவுதலுக்காக இந்த கோழிகளுக்காகவும் இந்த குயில்களுக்காகவுமாவது நீ வரணும். ஏனால் உன்னுடைய பேச்சையும் பார்வையுமே உணவாக கொண்டு இவைகள்லாம் வளர்கின்றன. இவைகளுக்காக நீ கதவை திற அப்படின்னு கேட்க, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான். இவ்வளவு சொல்லியும் கதவை திறக்கலன்னு ஜன்னல் வழியா ஆண்டாள் எட்டி பார்த்தா, பந்தார் விரலி அங்க ஒரு அழகான சேவை கிடைக்கிறது. பந்து விளையாட்டு நப்பிண்ணைக்கும் கண்ணனுக்கும் ஏற்பட்டிருக்கு. அதுல கண்ணன் தோற்றுவிட அந்த வெற்றிக்கு அடையாளமா ஒரு கையில் பந்து ஒரு கையில் கண்ணன் அப்படின்னு வைத்து கொண்டு இருக்கிறாள். அந்த அழகை பார்த்து விட்டாள் ஆண்டாள். பந்தார் விரலி, இந்த சேவை எப்படி இருக்குன்னா, ஒரு கையில் உலக உருண்டை போல பந்து, ஒரு கையில் உலகை படைத்தவன், ஒரு கையில் லீலா உபகரணம், ஒரு கையில் போக உபகரணம்னு உன்னுடைய சௌபாகியம் இருக்கு. நாங்கள் இப்படி பெண்ணா பிறந்து கண்ணனை இழக்கிறத விட பேசாம உன் கையில இருக்கிற பந்தா இருந்து கண்ணனை பெற்றிருக்கலாம். பந்தார் விரலி, உன் மைத்துணன் பேர்பாட நீங்கள்லாம் எதற்கு வந்திருக்கீர்கள்? சரி உள்ள வாங்கோ. நாங்க வரக்கூடாது, நீதானே கதவை திறக்கணும். சரி ஏன் வந்தீர்கள்? உன் மைத்துணன் பேர்பாட உன்னுடைய பக்கத்தில் நின்று உன்னுடைய வெற்றிக்கு நாங்கள் ஜெயகோஷம் பண்ணி உன்னுடைய மணவாளன் கண்ணனை ஏலிகிண்டல் பண்ணதான் வந்தோம். ஏன்னா அவனுடைய புகழுக்கு ஒரு சகசிரநாமம் மாதிரி உன்னிடம் தோற்ற தோல்விக்கு ஒரு சகசிரநாமம் பாட வந்தோம். உன் மைத்துணன் பேர் பாட. அப்படின்னா உள்ளே வாருங்கள், நீ தான் கதவை திறக்கணும். எப்படி திறக்கணும்னா, காலால நடந்து வந்து திறக்கணும். அதுல உன் தரிசனம் எங்க கண்களுக்கு கிடைக்கணும். உன்னுடைய கை வளையோசை கேட்கணும், சீரார் வளையொலிப்ப. எங்கள் காதுக்கு அது விருந்தா இருக்கணும். உன்னுடைய கூந்தல் நறுமணம் மூக்குக்கு விருந்தாக இருக்கணும். மேலும் உன்னுடைய மைத்துனன் பேர் பாடுவது வாய்க்கு விருந்தாகணும். நீ வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பர்ஷம் கொடுக்கணும். செந்தாமரை கையால் தந்தன்னா எங்கள் மெய் வருத்தம் நீங்க பெறணும். இப்படி நீ எங்களுடைய ஐம்புலன்களுக்கும் விருந்து இடணும். அதனால் நாங்கள் சந்தோஷப்பட, அதை பார்த்து நீ மகிழ வேண்டும். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு இவள் பிரார்த்திக்க, நப்பிண்ணை பிராட்டியும் இவர்கள் விஷயத்தில் மனம் குளிர்ந்தாள். ஆண்டாளுடைய தோழிகளில் ஒருவளாக நாமும் ஆண்டாளை பற்றி கொண்டு திருப்பாவை பிரபந்தத்தில் தொடர்ந்து பயணித்து நப்பிண்ணை கண்ணபிரானின் திருவருளை பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.